ஐயூஎஸ் ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கிறது பல பேருக்கு இன்னும் கனவா இருக்கு. அப்படி வாங்கின மெடல ஒருத்தங்க வந்து ஏறத்துக்கு விடுறாங்க. அவங்க யாரு அப்படின்னா மரியோ ஆண்ட்ரூச்சிக். இவங்க போலாந்த சேர்ந்த ஒரு ஜாவலின் த்ரோ பிளேயர். இவங்க 2016லயும் ரியோ ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வெறும் 2 சென்டிமீட்டர்ல பிரான்ஸ் மெடல மிஸ் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2018ல இவங்களுக்கு போன் கேன்சர் வந்துருச்சு. ஸோ அவங்க கீமோதெரப்பி பண்ணாம சர்ஜரியிலேயே அது வந்து குணப்படுத்திட்டு திருப்பியும் அந்த இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வராங்க. இவங்க அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதையும் தவிடுபடி ஆக்கிட்டு இப்ப நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல 64.61 மீட்டர் வீசி சில்வர் மெடலை இவங்க வாங்கினாங்க. லைஃப்லயே வாங்குற ஃபர்ஸ்ட் மெடல். அதை வாங்கி 2 வாரத்துல பார்த்தா ஏலத்துக்கு விடுறாங்க. அதை ஜாப்கா போல்ஸ்கா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து $125,000 கொடுத்து வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. மிலோசெக் மலிசா அப்படிங்கிற ஒரு 8 மாசம் குழந்தைக்காக, அந்த குழந்தையோட ஹார்ட் சர்ஜரிக்காக தான் ரைஸ் பண்றாங்க. இப்ப வாங்குற பணத்தை அவங்க அதுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாப்கா போலீஸ்க்கு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த மெடலையும் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட வாழ்வில் வந்த ஒரு சோதனையும் சாதனையாக்கிட்டு மற்றவங்களை பற்றியும் யோசிக்கிற இந்த மரியாதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.